நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு பிறந்த நாள். இதெல்லாம் நான் காலையிலேருந்து எண்ணிக்கையில் அடங்காத நண்பர்கள் வந்து முகநூலையும் என்னுடைய ஃபோன்லேயும் இன்பாக்ஸில் இப்படி பேசினேன். ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இவ்வளவு அன்பை விதைக்கிற இவங்களுக்கு நான் என்ன தர முடியும் அப்படின்னு யோசித்தேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. உண்மையிலேயே நான் ரொம்ப அப்படியே ஓப்பனாக நம்ம பேசிக்கணும்னா என் பாக்கெட்டில் 100 ரூபா கூட இல்லை. ஆனால் நான் 1000 நண்பர்களை, இவ்வளவு பிரியமானவர்களை, சுப்பு லக்ஷ்மிலாம் என்னுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுன்னு பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த நண்பர்கள்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப செழிப்பான அனுபவமாக இருக்குது. இவங்களுக்கு நான் என்ன தந்துட்டேன் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகளை, எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை உங்களோட எப்பயுமே பேசிட்டு இருந்துக்கிறேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. இதுக்கு தான் இவ்வளவு அன்பும் இவ்வளவு பிரியமும் இந்த பூமி முழுக்க கொட்டி கிடக்கிறதா நான் நினைக்கிறேன். திடீர்னு இப்போ ஒரு ரொம்ப இன்னைக்கு எனக்கு வேலைப்பாடு அதிகமாக இருந்துச்சு. நான் ஒரு படத்தில் நடித்தேன், இன்னொரு பல வேலைகள் செஞ்சுட்டே இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு 8:30 எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு கதை சொல்லலாமே தோணுச்சு. ரொம்ப நாளாக கதை தான் சொல்ல, ரொம்ப நாள் ஒரு ஒரு அமைதியான மனநிலையில் ஏராளமான கதைகள் படிக்கணும், வாழ்க்கை இன்னும் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மூடில் இருந்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கிற இந்த நண்பர்களுக்கு இவங்களை வந்து வெறும் கையாக அனுப்ப முடியாது. அவங்களுக்கு ஒரே ஒரு கதை சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த கதையை நான் சமீபத்தில் கோத்தகிரியில் நடந்த ஒரு மொழிபெயர்ப்பு முகாமில் சொன்னேன். ஒரு பெரிய நீண்ட மௌனம் இருந்துச்சு அந்த முகாம் முடிஞ்சு. யாருமே அதுக்கப்புறம் பேசலை. அப்படியே போனேன், யாருமே என்கிட்ட போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லலை. நான் ஒரு இந்த கதை அதான், அப்படி ஒரு பெரிய மௌனத்தில் நம்மளை உரைய வைக்கிற ஒரு கதை. வெளியே வரும்போது நான் ரொம்ப தூரத்தில் ஒரு காட்டு எருமைகள் ரெண்டு அப்படி துள்ளி போகிறத பார்த்தேன். இன்னும் ஒரு மனநிலை வந்து எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் இன்றைக்கி இந்த கதையை அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலை. இந்த கதையை இன்றைக்கி இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு படிக்கும்போது எனக்கு இன்னொரு மூடு என்ன இருந்துச்சுன்னா, இந்த கதையை சொல்லக்கூடாது, இந்த கதையை வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் இந்த கதையை நான் வாசிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, இந்த கதை வந்து என்எஸ் மாதவனுடைய பிறகு அப்படின்னு ஒரு கதை. ஒரு பெரிய மாஸ்டர் தான் என்எஸ் மாதவன்றது தான் இந்த கதையினுடைய மையம். அவர் ஒரு 15-20 இடங்களில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தமிழ் வாசிப்பில் நான் இதுவரையிலும் கேள்விப்பட்டிராத பல புதிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. இதுவரை நான் தமிழ் டெக்ஸ்டில் அந்த வார்த்தைகளை கேட்டதே இல்லை. இப்போது சும்மா உதாரணத்துக்கு ஒரு இடம் அவர் சொல்கிறாரு, ஓக் மரங்களின் மரப்பட்டை இருக்குல்ல, அந்த வாசனையை ஒத்த விஸ்கி உதடுகளை முகுந்தன் பெற்றிருந்ததுக்கு மேல் நாம் முத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் மனைவி சொல்கிறான். அப்படி ஒரு வேர்டை சொல்கிறார். இதை வந்து எனக்கு என்னன்னா, நான் கதை சொல்லும்போது இந்த வரியை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, என்னுடைய ஞாபகத்திலேருந்து அது அகன்றுச்சுன்னா, நான் வந்து என்னுடைய வாசகர்களுக்கு ஒரு சின்ன துரோகம் பண்ணுறதா எனக்கு தோணுது. இது மாதிரி அப்புறம் நீண்ட தூரம் ஓடி வருகிற போது உறவுகள் கூட மூச்சு இறைத்து நின்று விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த ஒரு வரி இருக்குல்ல, நீண்ட தூரம் ஓடி வருகிற போது உறவுகள் கூட மூச்சு இறைத்து ஒரு இடத்துல நின்னுடுறாங்க, நம்ம தனியாக தான் ஓட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ஒரு சிறுகதைக்கு சமமாக நான் கருதேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இதில் மாதவன் வந்து கோட் பண்ணுறாரு. அப்புறம் ரொம்ப மாடர்னும் வேறு மாதிரியான ஒரு கதை இது. ஆனால் இந்த கதையை நான் கொஞ்சம் சொல்லியும் கொஞ்சம் வாசிக்கணும் தோணுது. இந்த வாசிப்பினுடைய சிந்தாமல் சிதறாமல் அப்படியே முழு ஜூஸ் இருக்குது, அந்த முழு ரசம் அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு சாத்தியங்களை சிறுகதைகள், இந்திய சிறுகதைகள் உருவாக்குகின்றன. மலையாளத்தில் எவ்வளோ அபூர்வமான சிறுகதைகள் வந்து எப்படி உருக்குகின்றன அப்படின்றது. இந்த கதை ரொம்ப நாளாக என் மைண்ட்லே இருக்கிற ஒரு கதை. கதையை ரொம்ப அழகாக முகுந்தன் இப்படி ஆரம்பிக்கிறார்.
இந்த கதையினுடைய ஹீரோ பேர் வந்து மூகுந்தன் தான். மாதவன் தான் அந்த கதையை வந்து இவ்வளோ அழகாக ஆரம்பிக்கிறார். அந்த கதையினுடைய ஹீரோ பேர் முகுந்தன். முகுந்தன் சில நேரங்களில் என் கணவர் அப்படின்னு இந்த கதை ஆரம்பிக்கும். இப்போ இந்த கதையை ஸ்டோரி டெல்லராக முகுந்தனுடைய மனைவி சொல்கிறான். அதை அந்த கதையை முழுக்க நமக்கு நரேட் பண்ண போகிறான். நான் இல்லை, என்னுடைய குரலில் நீங்கள் முகுந்தனுடைய மனைவியை வந்து கேட்போம். முகுந்தன் மனைவிக்கு இந்த கதையில் பேர் இருக்குதான்? இல்லை, வேற ஒரு பொண்ணுக்கு பேர் இருக்குது. நான் முகுந்தன் மனைவியே கதை சொல்லும்போது அவளுக்கு பேரே இல்லை. அப்போ கதை எப்படி ஆரம்பிக்கிறார்? முகுந்தன் சில நேரங்களில் என் கணவர், சில நேரங்களில் எங்களுடைய இரண்டு குழந்தைகளின் அப்பா, சில நேரங்களில் அவர்களின் பாதுகாவலன், சில நேரங்களில் என் மாமியாரின் பிரியமான இரண்டாவது மகன், சில நேரங்களில் பிரேமனின் பால்யகால நண்பன், சில நேரங்களில் பிரேமனின் எதிரி, சில நேரங்களில் சமீபத்தில் அறிமுகமான பத்திரிகையாளர் அனில் சக்சோவின் நண்பன், சில நேரங்களில் டில்லியின் நாடக அரங்குகளை ஆக்கிரமித்திருந்த ஒரு நாடக நடிகன், சில நேரங்களில் அவருடைய பழைய லைகா பென்ட்ராக்ஸ் கேமராக்களுடன் முகங்களை மட்டும் படம் பிடித்து கொண்டிருந்தவன், சில நேரங்களில் தான் என்ற அகங்காரத்துடன் வாழ்ந்தவன், சில நேரங்களில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் பல மணி நேரங்கள் தன் பழைய ஃபோக்ஸ் வேகன் ஃபீட்டில் காரை ஓட்டுபவன், சில நேரங்களில் எதையும் அலட்சியப்படுத்துபவன், சில நேரங்களில் அவன் வேலை பார்த்திருந்த கம்பெனியில் நல்ல மேலதிகாரி, சில நேரங்களில் நாட்டின் அரசியல் நிலை குறித்து வேதனைப்படுபவன், சில நேரங்களில் ஆக்ரி பஜாரில் புராதன பொருட்கள் தேடி அலைபவன், சில நேரங்களில் சிரிக்கவே முடியாத சர்தார்ஜி ஜோக் சொல்லுபவன், சில நேரங்களில் வரவேற்பறையின் சோபாக்களில் சுருண்டு அமர்ந்து ஆர்டிகல்ஸ் காமிக்ஸ் வாசிப்பவன், சில நேரங்களில் இட்ஸாக்கின் சினிமாவை பற்றி கம்பீரமாய் பேசுபவன், சில நேரங்களில் அத்தாவே சட்டும் டாமி ஹை ஃபிகர் தையும் கட்டி அழகு காட்டுபவன், சில நேரங்களில் பனிக்கட்டிகளுக்கிடையில் செம்பொன்னாய் நிறம் காட்டி பதுங்கி கிடக்கும் சிங்கிள் மால்ட் விஸ்கியை ரசித்து ரசித்து குடிப்பவன், சில நேரங்களில் பழைய கிராமபோன் தட்டுகளை சேகரிப்பவன், சில நேரங்களில் என்னை சுகிக்க வைத்து படுக்கையை பகிர்பவன், சில நேரங்களில் கையும் காலும் அசைத்து கதை சொல்லி என் பிள்ளைகளை மகிழ்விப்பவன், கடைசியில் எல்லா நேரங்களுக்கும் நினைவிருக்கும்படியான ஒரு காரியத்தை முகுந்தன் போன வாரம் செய்தான். போன வாரம் திடீரென்று முகுந்தன் செத்து போனான். இந்த கதையை அவன் மனைவி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கதையை இந்த முகுந்தன் என்னவாளா இருந்தான் அப்படின்னு படிக்கிற போதெல்லாம், வாசிக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நம்ம எல்லாரும் நம்மளை பொருத்திக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் இப்படியான ஒரு இடம். நம்ம யாருமே ஒற்றை மனிதர்கள் இல்லை, நம்ம யாருமே ஒரு சிங்கிள் மேன்ஸ். நமக்கு பல நேரங்களில் பல பரிணாமங்கள் இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த முகுந்தனை மீறின பல செயல்களும் இருக்கிற நம்மகிட்ட இருக்கலாம். இப்போ முகுந்தன்கிட்ட இல்லாத சில செயல்களும் இருக்கலாம். ஆனால் இந்த எண்ணிக்கை இருக்குல்ல, ஒரு 20 சில நேரங்களில் வருதில்லை, அல்லது ஒரு 30 சில நேரங்களில் வருதில்லை, அந்த 30 சில நேரங்களில் நமக்கு பொருந்தோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போது இந்த கதையை இப்படி ஆரம்பித்து சில நேரங்களில் நம்ம இப்படி இருந்தான் அப்படின்னா, யாருமே செய்யாத ஒரு செயலை முகுந்தன் செய்தான், அவன் செத்து போனான் என்று அந்த கதையை மாதவண்ணன். இப்போ பி முகுந்தன் 1954, ஒரு சின்ன ஐஃபன் 1997 என்ற, அதான் ஒரு மனுஷனுடைய லைஃப். ஒரு மனுஷனோட இவனுக்கு வந்து முகுந்தனுக்கு வந்து அதான் லைஃப். இந்த வருடங்களுக்கு இடையில் போடப்பட்டிருக்கும் அந்த சின்ன கோடு, அதன் மிருதுத்தன்மை, அதன் நிச்சலமான இருப்பு, அது வரையப்பட்ட எளிமை, முகுந்தனின் 43 வருடங்களின் எளிமை, இவை எல்லாவற்றையும் விட அதிகம் என்னை வேதனைப்படுத்தியது அந்த வருடங்களை உச்சரிப்பதில் உள்ள வழிதான். இந்த கடைசி இலக்கங்களில் ஒருமைப்பட முடியாமல் என் மனக்கதவுகள் அரைந்து மூடும் சப்தத்தின் வலி என்னுள் நிரந்தரமாக தங்கியிருந்தது. அந்த கோட்டின் ஆரம்பம் காம்சியில் ரயில்வே மருத்துவமனையில், அப்போதுதான் பூமியில் வந்து விழுந்த பூராடம் நட்சத்திரம் கொண்ட ஒரு ஆண் குழந்தையின் அழுகையாக இருந்தது. ரயில்வே பணியாளரான அப்பாவுடன் வட இந்தியாவில்
ரயில்வே நகரங்களில் கழிந்த அந்த குழந்தை பருவம், பிறகு டூன் பள்ளிகளில் படிப்பு, காக்கநாடனின் யூசுப் சரப் வியாபாரத்தை நிறுத்தி பங்குச்சந்தையில் பிரவேசிக்க தொடங்கிய போது, பீட்டில்ஸ் குழு கருத்து வேறுபாடுகளாய் பிரிந்த போது, ஹரித்துவாரில் எம் முகுந்தனின் மணிகளை முழக்க ஆட்கள் குறைந்த போது, ராமசரித மானசத்தின் ஒளிநாடாவை மைக் வைத்து பாடத் தொடங்கிய 70களின் இடையில் முகுந்தன் டெல்லியில் கல்லூரி படிப்பை முடித்தார். அவசரநிலை பிரகடனத்தின் போது ரோட்ஸ் உதவித்தொகையுடன் ஆக்ஸ்போர்டில் படித்துக் கொண்டு இந்திரா காந்திக்கு எதிராக சிறு சிறு பிரசுரங்களை வெளியிட்டார். இங்கிலாந்தில் எப்படியும் தான் மிகப்பெரிய எழுத்தாளனாக வேண்டும் என்ற மோகத்துடன் தெரிந்து கொண்டிருந்த சல்மான் ருஷ்டியுடன் பியர் குடித்துக் கொண்டே பேசிய பல இரவுகளை எத்தனை முறை என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? அவர் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்க, மூதனை பற்றியான சைல்டுஹுட்டு, அவனுடைய யூத் பீரியடு, அவனுடைய எஜுகேஷன் எல்லாத்தையும் அவன் முனை வந்து இப்போ நமக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சிறு கோடு பாதி பின்னிட்ட போது நான் அதை பிரவேசித்தேன். சார், என்ன என்ன மாதிரியான ஒரு கவித்துவமான வேர்டு இது இல்லையா? நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல. ஒரு கோடு, அந்த சிறு கோடுடைய பாதி இருக்குல்ல, இவ்வளவுதான் அந்த கோடு. அவனுடைய பாதி வரும்போது நான் அதுக்குள்ள போயிட்டேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வரலாம் அந்த சிறு கோட்டில் அவனுடைய பால்யமும் அவனுடைய வாலிபமும் மட்டும், அவனுடைய பின்னாடி சிறு கோட்டில் இவ கூடையே இருக்கான். அங்கிருந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் முகுந்தனையும் சேர்த்து ஒரு கதையை வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சட்டன அந்த சிறு கோடு பாதி பின்னிட்ட போது நான் அதை பிரவேசித்தேன். 2 மாதங்களுக்கு முன்பு கடல் பாலத்தின் அல்ப ஆயுசை போல அந்த கோடு சிதைந்து போனது. முகுந்தன் இறந்த நாளை பற்றிய என் ஞாபகம் மாலை 6:30 இருந்து தான் தொடங்குகிறேன். 6:30 தான் அவளுக்கு முகுந்தன் வந்து அப்படியே உற்சாகமா ஆபீஸ்ல இருந்து வரான். ஆபீஸ்ல இருந்து வரும்போது இந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். வீட்டுக்கு வெளியே அந்த தீக்கொன்றை மரங்கள் இருக்குல்ல, அப்படியே சக்கச்செவியல்னு பூக்களை பூத்து கொட்டுற அந்த மரங்கள்லாம் இருக்கு. திடீர்னு மழை பெய்யாது. இந்த மழை வந்து எவ்வளோ பிரச்சனை, ஒரு கோலி குண்டு இருக்குல்ல, அந்த கோலி குண்டு அளவுக்கு மழை தூரல் வந்து விழுந்ததா சொல்கிறான். அவ்வளோ பெரிய ஒரு ஆழங்கட்டி மழை. இப்படி ஒரு மழை பெய்யும் போது ரொம்ப அழகாக முகுந்தன் அவர் என்ன சொல்கிறாரு, அவ வந்து கேரளாவிலேருந்து போய் டெல்லியில் செட்டில் ஆனவங்க வண்டி போகிறோம். அவர் சொல்கிறாரு, மாதவன் அந்த இடத்த பற்றி சொல்லுவோம், சொல்கிறாரு, கேரளாவின் நாடகத்தன்மையோடு கூடிய மழையே பார்த்து கொண்டிருந்த எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ கேரளாவுடைய மழை இருக்குல்ல, அதில் ஒரு ட்ராமாட்டிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வடநாட்டில் பெய்கிற இந்த திடீர் மழை அப்படி இல்லை, இது ஒரு பேர் உவகையை, ஒரு பயங்கரமான ஒரு மனநிலையை கொடுக்குது. இவன் அவசர அவசரமாக வீட்டுக்கு உள்ள 2 பேருமே போகிறாங்க. இப்போ போகும்போது இவன் அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை பார்ப்பான். முகுந்தன் வந்து தன்னுடைய அழகான உருவத்தை பார்த்து பார்ப்பான் அப்படின்னு அவன் நினைக்கும் போது, அவன் இல்லை, அவன் கார் சாவி எடுத்த அப்படி போட்டு அவன் எப்பயுமே இடது கண்ண சிமிட்டி காம்பான். அப்படி சிமிச்சுட்டு அப்படியே காரை எடுத்து அப்படி ஒரு அழக ஓட்டுவான். அந்த ஆலங்கட்டி மலையினுடாக ஓட்டுவான். அப்படி ஓட்டும் போது அவன் சொல்றான், அந்த லைட்டு வெளிச்சத்துல அந்த மரத்துல இருந்து அந்த தீக்கொன்றை பூக்கள் இருக்கு அப்படியே சக்கச்சவேல்னு, அது வந்து மழையோடு சேர்ந்து கண்ணாடியில் அப்படி ஒரு சக்கச்சவேல்னு மிளிர்ந்த ஒரு இடத்த நான் பார்த்தேன். அதுதான் நான் கடைசியாக முகுந்தனை பார்த்தது. அதுக்கப்புறம் முகுந்தனை ஒரு ஒயிட் பேண்டை துணியில் சுற்றி பொட்டலமாகத்தான் கொண்டு வந்தார்கள். அப்போது ஒரு ஒரு டெட் பாடியினுடைய கருத்த உதடுகள் இருக்குல்ல, அது வெளிரி போன அந்த முகங்கள் இருக்குல்ல, மூடப்பட்ட இமைகள் இல்லை, அது எதுவுமே என்னுடைய நினைவில் இல்லை. நான் முகுந்தனை ஒரு துணி மூட்டையாக கட்டி தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அவன் கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவன் வந்து ஒரு துணி மூட்டையாக எடுத்துனான். சில நேரங்களில் சட்டன எனக்கு முகுந்தனை கட்டி பிடிக்க வேண்டும் போல ஆசையாக இருந்தது. அடுத்ததாக முகுந்தன் அதான் சொல்லிட்டு அவன் போயிடுறான்.
சில நேரங்களில் என் பிள்ளைகள் அவர்களின் அப்பாவை குறித்து என்ன யோசிப்பார்கள். 10 வயதான என் மகன் நாராயணன் அப்பாவின் மரணத்தை கேட்டவுடன் எத்தனை பெரிய மனிதனாகிவிட்டான் தெரியுமா? சில குழந்தைங்க வந்து அந்த மாதிரியான ஒரு இடம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், வீடுகளில் அப்பா இறந்துட்டார்னா அம்மாட்ட அம்மா நான் பார்த்துக்கிறேன் அவங்கன்னு சொல்லுவான். இந்த பையனுக்கு என்ன வயசுனா 7 வயசு 8 வயசு இருப்பான். ஏதோ ஒரு மெச்சூரிட்டி தன்மை, ஏதோ ஒரு வந்து நம்பிக்கையை கொடுக்கறது வந்து ஒரு குழந்தை வாயிலேருந்து வரும்போது அவன் எவ்வளோ உருவத்தான சின்ன பையனாக இருப்பான். ஒரு 7 வயசு பையனாக இருப்பான். இந்த 10 வயசு பையன் நாராயணன் வந்து அவன் என்னை பாதுகாத்தபடி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். அவனுடைய காதில் ரகசியமாய் சத்தம் போட்டு அழுதர்ரா மகனே என்று சொல்ல எனக்கு தோன்றியது. நாராயணன் எங்களின் கூட்டான குற்ற உணர்ச்சியாக இருந்தான். குழந்தைகளை வளர்க்க தெரியாத இளம் தம்பதிகளாக நாங்கள் வெகுளியான எங்கள் மூத்த மகனுக்கு திக்குவாயை பரிசாக அளித்திருந்தோம். எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு தெரில, அதனால எங்கள் குழந்தை வந்து ஒரு திக்குவாயை குழந்தையாகவே வளர்ந்துச்சு. எங்கள் மூத்த மகனுக்கு திக்குவாயை பரிசளித்தோம். நாடக அரங்குகளில் தன் குரலை பிரத்யேக வாத்திய இசையாய் பயன்படுத்தும் முகுந்தன் மதுவை ருசிப்பது போல ஒவ்வொரு வார்த்தையையும் பூரணமாக உச்சரித்த முகுந்தன் கழுத்து நரம்புகள் இருக சிறு குருவியின் இருதய துடிப்பு போல தெத்து தெத்து பேசும் நாராயணனின் வார்த்தைகளை வேண்டுமென்றே கேட்காதது போல நடந்து கொள்ளும் அந்த உதாசீனத்தில் அவமானப்பட்டு சுருங்கி போன நாராயணன் மேலும் விக்கினான். அந்த கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு பறவை, ஒரு சிறு பறவையின் இதய துடிப்பு போலன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை நான் விட்டுட்டு கதை சொல்லணும்னு வச்சுங்க, அது வந்து நான் வந்து என்ன சமாதானம் பண்ற மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இது எல்லாமே நம்முடைய வாசல்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். 4 வயதான எங்க மகள் டோரிக்கு முகுந்தன் நீண்ட பயணங்கள் முடிந்து திரும்பி வந்து அழுத்தும் வீட்டின் அழைப்பு மணியாக இருந்தான் என்று அடுத்த கதையை அப்படி சொல்லாங்க. அவளுக்கு அப்பாவுடைய உருவம் வந்து அவளுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பா வந்து திடீர்னு பேக் தூக்கி மாட்டீங்கன்னு அம்மாட்ட சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு போயிடுவான். போயிட்டு வந்து ஒரு வாரமோ 10 நாளோ 20 நாளோ பொறுத்தவன் கேமராலாம் எடுத்து போவான். நிறைய திபெத்திய முகங்களை எடுத்து போட்டோஸ் பண்ணுவான். ஒரு 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 திருநங்கையர் சீரியல் முழுக்க எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். வந்து ஒரு நள்ளிரவுல அல்லது ஒரு முன்னிரவுல காலிங் பெல்ல ரொம்ப நேரம் அழுத்துற ஒரு அப்பா இருக்கார்ல, இப்படி திறந்து பார்த்தா தூக்க கழகத்தோடு இந்த பொண்ணு போய் திறக்கும் போது அப்பா வந்து நின்றுங்க. அப்படி ஒரு அப்பாவாக என் மகள் டோலிக்கு முகுந்தன் வந்து பதிவாகியிருந்தான். கதவு திறக்கிறது. முகுந்தன் டோலியை தலைக்கு மேல் தூக்குகிறார். பிறகு வழக்கம் போல பொம்மைகள் அல்லது மிட்டாய்கள். குழந்தைகளின் கூட்டான நினைவுகளில் முகுந்தன் நடித்துக் கொண்டே சொன்ன கதைகள் இருக்கலாம். எல்லா எழுத்தாளர்களையும் போல முகுந்தனும் 4-5 கதைகள் தான் எழுதியிருக்கிறார். அவற்றை பல வடிவங்களில் நடித்து நடித்து குழந்தைகளை எப்பொழுதும் ரசிக்க வைப்பார். முகுந்தனின் கடைசி நிமிடங்கள் குறித்து 2 விஷயங்கள் தான் என் மனதில் இருக்கிறது. ஒன்று, ரொம்ப கடைசி நிமிடங்கள் இந்த வந்து எதை சொல்ல வரானா, மூந்தனுடைய பாடி வந்து எரி ஊட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. கடைசி நிமிடங்களை பற்றி அவர் சொல்லும்போது அங்கே நடந்த எதுவுமே என்னுடைய மைண்டில் வந்து இல்லை. 2 விஷயம் மட்டும்தான் என்னுடைய மைண்டில் ரிஜிஸ்டர் ஆச்சு. ஒன்று, நல்ல நல்ல கலரில் நல்ல சக்கச்சவேல்னு ஒரு 5-6 அடி உயரம் உள்ள நல்ல ஒரு வாலிப்பான உடல் உள்ள ஒரு 24-25 வயசு மதிப்புள்ள எல்லாரையும் பார்க்க தூண்டுற அப்படி சுண்டி விடுற மாதிரியான ஒரு கலர் உள்ள ஒரு சர்வர் கமிஸ் போட்டுனுங்கிற ஒரு பெண்ணு. அது வந்து மாதவன் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் வந்து சர்வர் கமிஸ் போட்டுனாதான் ஒரு செடி ஒரு கொடி இருக்குல்ல அதற்குள்ளே பூத்த ஒரு பெண் மாதிரி இருந்தாலும் அப்படி ஒரு பொண்ணு அவனுடைய அந்த இந்த கடைசி அடக்கத்துக்கு வர. இப்போது இவ வந்து அவளை பற்றி அவள் வந்து எல்லாரையும் எல்லாருமே அவளை கவனிக்கிறாங்க. ஏன்னா அவளுடைய அழுகை இருக்குல்ல அது வந்து யாரோ ஒருத்தருடைய அழுகு இல்லை, அது வந்து பிரத்யேகமான அழுகு. இந்த அழுகை எங்கேருந்து வருதுன்னா அடி வயிற்றுலேருந்து வருது, இந்த ஹார்ட்லேருந்து வருது. எல்லாரும் சும்மா மேல் உதட்டில் அழுகிறது அப்படி இல்லை, அவளுக்கு வந்து அப்படியே அடி ஆழத்துலேருந்து வந்து எல்லாரும் அவளை கவனிக்கிறாங்க. அந்த அந்த பொண்ணை வந்து நான் தனியாக கவனித்தேன்.
ரெண்டாவது இவருடைய மனநிலையை சொல்றாரு. இவ்வளவு அப்பட்டமா ஒரு ரைட்டர் கதை எழுத முடியுமா தெரியல. இவர் இவருடைய மனநிலை சொல்றார், இப்படி நேசிச்ச ஒரு கணவன் வந்து செத்துறான் திடீர்னு. இவர் சொல்றார், எனக்கு வந்து சீக்கிரமா அந்த சடங்குகள் எல்லாம் முடியணும்னு தோணுச்சுன்னு சொல்றாரு. எனக்கு வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் முடிவுக்கு வந்தாதான் நான் வந்து நினைவுகளில் மூழ்க முடியும்னு சொல்றேன். இப்படி ஒரு விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்தால்தான் நினைவுகளை மூழ்க முடியும். எனக்கு தூக்கம் தூக்கமா வந்துச்சு, நான் சீக்கிரமா அந்த அடக்கத்தை முடிச்சுட்டு வீட்டுல போய் தூங்கணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து பெரிய துக்கம், அதெல்லாம் கூட இந்த சமயத்துல வரல. எனக்கு அப்ப அந்த கண்ணையர் அந்த பெல்ட் எடுத்து மூதனுடைய பாடியில சொல்லும் போது அந்த இடத்துல மாதவன் ஒருவர் எழுதுறாரு, குட் பை அப்பா என்று நாராயணன் திக்காமல் சொன்னான் என்று ஒரு வரி அடுத்த வரையே அது கூட அவர் சொல்றாரு. இந்த வரியை அந்த சமயத்தில் திக்காமல் சொல்வதற்கு நாராயணன் பல மணி நேரம் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். இதெல்லாம் லிட்ரேச்சர்ல சாத்தியமானே எனக்கு தெரியல, இப்படிதான் எழுத முடியுமா தெரியல. ஒரு குழந்தை அப்பாவை கடைசியா வழி அனுப்பும்போது குட் பை அப்பா அப்படின்னு சொல்றது, அப்படி சொல்லும்போது இயல்பா அவனால் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை அந்த குழந்தை சொல்லி பார்க்கணும்னா பல மணி நேரம் நாராயணன் தனியாக இந்த வார்த்தைக்காக பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இரண்டாவதாக, சடங்குகள் சீக்கிரம் முடிவதற்காக குற்ற உணர்ச்சி ஏதும் இல்லாமல் நான் காட்டிய அவசரம்தான். புறப்பட தயாராகும் ரயிலுக்கு முன்னால் கைவீசி நிற்கும் ஒரு பயணியைப் போல நான் பதட்டமானேன். நிஜ முடிவுக்கு வந்தால் மட்டுமே நினைவுகளை தொடர முடியும். உடலை உள்ளே அனுப்பி கன்வேயர் பெல்ட் சொருகப்பட்ட போது நாராயணன் திக்காமல் குட் பை அப்பா என்று கத்தினார். அதை சொல்ல அவன் நிறைய நேரம் பயிற்சி எடுத்திருப்பான் என்று எனக்கு தோன்றிய போது அந்த நேரத்தின் கூச்சம் ஏதுமின்றி சிவந்த அவனுடைய கண்ணங்களில் அழுத்தி முத்தமிட்டேன். அன்று மாலை அம்மாவை தவிர துக்க வீட்டுக்கு வந்தவர்கள் எல்லாம் பிரிந்து போன போது எனக்கு தனிமையை விட அதிகமாக தூங்க வேண்டும் என்ற எண்ணமே வந்தது. இந்த தூக்கம் மனதை விடவும் சோர்ந்து போன உடலுக்கு தேவையான ஒரு தூக்கம். இதுதான் வேறொரு வாழ்க்கையின் தொடக்கம். மறுநாள் காலையில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்த அடுப்பில் ஜன்னலின் வெளியே பஞ்சு மரத்தில் கிளிகள் விடியற்காலையில் குளிர்ந்த காற்றை இசையாக மாற்றி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே படுத்திருந்த போதுதான் சட்டென முகுந்தன் ஒரு இறந்த உடலாக கூட என்னுடன் இல்லாத முதல் நாள் என் வாழ்க்கையில் இதுதான் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த நினைப்பை முழுமையாய் உணர நான் அழாமல் அப்படியே கண்மூடி படுத்து கிடந்தேன். அப்போதுதான் இறந்தவர்களின் மீதான வாழ்பவர்களின் மேலாதிக்கம் எனக்கு புரிய ஆரம்பித்தது. இறந்தவர்கள் மௌனிகள் என்ற வாக்கின் இயல்பான மறுபக்கம் வாழ்பவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான். இறந்தவர்களை பற்றி கூட்டியும் குறைத்தும் எந்த ஒரு எதிர்கருத்தும் இல்லாமல் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கட்டிலின் அருகில் படுத்திருந்த எங்கள் நாய் புருனோ சில நேரங்களில் அது எஜமானனை மறந்திருந்தது. சில நேரங்களில் சூன்யத்தில் ஏதோ கேட்டது போல காதை உயர்த்திய போது நான் வாசல் பக்கம் பார்த்தேன். கதவின் தாழ்பாலை சத்தமில்லாமல் திறந்து நாராயணன் கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கொண்டு வெளியே போவதை நான் பார்த்தேன். பின்னாலேயே டோரியும் போகிறார். என் பார்வையில் அவர்கள் தப்பு செய்து விட்டதை கண்டுபிடித்து விட்ட உணர்வு வெளிப்பட்ட போது சங்கடத்தோடு அவர்கள் நின்றார்கள். அவர்களை வெளியே போகச் சொல்லி நான் கை அசைத்தேன். சில நேரங்களில் அவர்களின் அப்பாவை நினைத்து அழத் தொடங்கினேன். அழுகை ஒரு தொற்று வியாதியைப் போல அம்மாவையும் எங்கள் வீட்டு வேலைக்காரியையும் பாதித்திருந்தது. ரொம்ப அபூர்வமான இடம். நீங்க அப்பா செத்துட்டாலும் அம்மா செத்துட்டாலும் நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்ப இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு குழந்தைகள் போக வேண்டியதா, குழந்தைகள் மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிறவங்க சோறு ஆக வேண்டியது. வீட்டுல டெட் பாடி இருக்கும்போது அதை அனுப்பிச்சுட்டு வர்றதுக்குள்ள சோறு வடிக்க வேண்டியது. இந்த குழந்தைங்க அப்படியே கிரிக்கெட் பேட்டை எடுத்துன்னு போகும்போது அம்மா பார்த்துட்டாலோ அம்மா என்ன சொல்லுவாளோன்னு சொல்லும்போது போ அப்படின்னு நான் இந்த கைய இது ரொம்ப ஒரு பெரிய நிதர்சனமான இடம். ரொம்ப நுட்பம், ரொம்ப கலைஞர்களுக்கு மட்டுமே பிடிபடுற ரொம்ப அந்த குழந்தைங்க போறாங்களே யாருக்கும் தெரியாம
அப்படி ஒரு திருட்டு பூனை மாதிரி ஒரு ஒரு கலைஞன் போய் ஒரு வாழ்க்கையை பார்க்குற இடமா அந்த இடம் எனக்கு சொல்லிச்சு. இன்றைய பத்திரிகைகளெல்லாம் முகுந்தனின் மரண செய்தி வந்திருந்தது. டெல்லியின் பிரபலமான நாடக நடிகன் அல்லவா அவன், பலருடைய இரங்கல் செய்திகளும் வந்திருந்தன. எங்கள் மகள் டோரி, டோரியின் பெயரை ஒரு பத்திரிகை தவறுதலாக ஐஸ்வர்யா என அச்சிட்டு இருந்தது. அவளுக்கு இசடோரா என்று பெயர் வைக்கலாம் என்று முகுந்தன் சொன்னபோது அந்த பெயர் எனக்கு பிடிக்கவில்லை. நாராயணன் போல ஏதாவது ஒரு பழைய பெயரை வைக்கலாம். நாராயணன்றது என்னோட அப்பா பேர். நாயர்களான நமக்கு அப்பா என்ற கருத்துருவத்தின் மேல் ஒரு பிடிப்பே 3-4 தலைமுறையாகத்தான் கிடைத்திருக்கிறது. அதுவரை நம்மோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் அம்மாவை வைத்துதானே. அந்த புதுமைக்காகத்தான் நான் அவனுக்கு என்னுடைய அப்பாவின் பெயரை வைத்தேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாயர் கம்யூனிட்டியினுடைய மெயினான சொத்துலா இருக்கிறவங்க வந்து பெண்கள் தான். அப்ப இசடோரா, நம்ம மகள் இசடோரா டங்கனை, நம்ம மகள் இசடோரா டங்கனை போல கருத்து சுதந்திரம் உடையவளாக இருக்க வேண்டும். தொடர்ந்து 3 முகுந்தன் இசடோரா டங்கனை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தான். சரீரத்திலிருந்து சரணங்களை விடுவித்து நடனமாடிய இசடோரா செய்திகளில் மரச்சட்டங்களை உடைத்தெறிந்து கிரேக்க சிற்பங்களிலிருந்து கண்டுபிடித்த அபிநய முறைகளில் நடமாடிய இசடோரா, யாருக்கும் கூச்சப்படாமல் தன் துணையை மாற்றிக்கொண்டே இருந்த இசடோரா, அதுவும் 20-ஆம் நூற்றாண்டின் பழமையில் ஊறிய தொடக்க காலத்தில், இசடோரா இசடோரா முகுந்தன் அப்படித்தான் இருந்தார். அவர் தேடும் விஷயம் கிடைக்கும் வரை வார்த்தைகளை வேட்டை நாய்களைப் போல அவிழ்த்து விட்டுக் கொண்டே இருப்பார். என்ன வார்த்தை யூஸ் பண்ணார், வார்த்தைகளை வேட்டை நாய்களைப் போல அவிழ்த்து விட்டுக் கொண்டே இருப்பார். இதுதான் முகுந்தன் இறந்ததற்கு பிறகான அவரை பற்றிய முதல் ஞாபகம். எதனால் என்னுடைய தனித்தன்மையை முகுந்தன் ஆக்கிரமித்து அடக்கிய மகளுக்கு பெயர் வைக்கும் அந்த சம்பவம் முதலில் ஞாபகம் உண்டு. நினைவுகளில் நாம் நடத்தும் தேர்வுகளின் ஊடாக நம்முடைய ரகசியமான சுயசரிதியை யோசிக்கிறோம். அந்த நிமிடத்தில் முகுந்தனை பற்றிய எல்லா தீய நினைவுகளையும் புதைத்து விடுதல் என்ற பலியினை நடத்திட தீர்மானித்தேன். முகுந்தனை பற்றிய நினைவில் அற்புதமான நிமிடங்களும் உண்டு. 2-3 வருடங்களுக்கு முன்பு குளிர் விலகாத காலநிலைகளில் ஜாலங்கள் காட்டும் ஒரு மே மாதத்தில் இவருக்கு வந்து அம்மை கொப்பளங்கள் வந்து, இந்த அம்மை கொப்பளங்கள் போட்ட சமயத்தில் முகுந்தன் வந்து லீவ் போட்டுட்டு டெல்லியில் வந்து இவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து கார் எடுத்துன்னு போய் வேப்பந்தழை பறிக்கிறதுக்காக அவன் அலைந்து முடிந்த அந்த இடம்லாம் அவனுக்கு ஞாபகம். வந்து வேப்பந்தழையை தண்ணியில் போட்டு குளிச்சா அம்மா இறங்கிடும்ன்றதுக்காக கூடியே இவ கூடியே உட்காந்து இவளை வந்து பார்த்துருந்து, அப்புறம் அந்த அம்மை வந்து இவளை விட்டு போன பிறகு இந்த பக்கு வந்து உடம்பு முழுக்க இருந்தது. அவன் அந்த பக்குகளை வந்து சொரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவன் வந்து 2 கையும் பிடிச்சிக்கினா அவருடைய பெட்ரூம்லேயே அவன் கூடயே உட்கார்ந்தது. இதெல்லாம் முகுந்தனை பற்றிய நல் நினைவுகளாக என் மனதில் வந்து எப்பொழுதும் தங்கியிருக்கும். ஒரு தாயைப் போல, ஒரு தாதியைப் போல முகுந்தன் என்னை தாங்கின அந்த நிமிடங்களை எப்பொழுதும் நான் நன்றியுடன் நினைத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இவளுக்கு அம்மெல்லாம் சரியாயிடு, அம்மெல்லாம் தண்ணி ஊற்றலாம் சரியாயிடு. உடனே நான் போகிறேன், 1 வாரத்துக்கு பிறகுதான் வருவேன் என்று முகுந்தன் வழக்கம் போல பாக்ஸில் பெட்டி, அந்த அவனுடைய பெரிய பெரிய பெட்டிகளில் துணியெல்லாம் எடுத்து அடுமா, எங்கே போகிறீங்க? எனக்கு தனியாக கொஞ்ச நாள் வண்டியில் போகணும்னு, அதான் எங்கே ஜெய்சல்மார் போகணும்னு நினைக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் ஒரு பாலைவனத்துக்காக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறேன். பாதைகள் எல்லாம் அறவமின்றி மௌனமாக இருக்கும். தனிமையை அனுபவித்துக் கொண்டு நடந்து கொண்டே இருக்கலாம். அப்புறம் ஜெய்சல்மாரில் நிறைய அலிகள் இருக்கிறார்கள். அலி முகங்களில் ஆல்பம் ஒன்றை தயாரிக்க ரொம்ப நாளாக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். கோடை விடுமுறையாக இருந்தும் என்னையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு போன முகுந்தன் எங்களை தவிர்க்கவில்லை என்பது எனக்கு தெரியும். சில நேரங்களில் முகுந்தன் சில காட்சிகளை பார்க்கிறார், அதன் வழி செயல்படவும் செய்கிறார். ஆனால் இது ஒரு பிரமாதமான வார்த்தையை இந்த இடத்துல மாதவன் யோசிக்கிறேன். ஆனால் தீர்க்க தரிசிகளின் உணவு மற்றவர்களின் ஆத்மாக்களாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்றார். முகுந்தன் மரணம் அடைவதற்கு முந்தைய மார்ச் மாதத்தின் ஒரு ஞாயிற்றுக்கிழமை
செங்கோட்டையின் பின்புற மைதானத்திலிருந்து ஆக்ரி பஜார்லிருந்து கிராமபோன் ரெக்கார்டுகளை வாங்கி கொண்டு வந்தார். பழைய குடை வடிவிலான கிராமபோன் பெட்டியை சாவி கொடுத்து பாட வைக்க தொடங்கிய போது, கொஞ்சம் சத்தத்தை குறைக்கிறீர்களா என்றேன். நான் இதில் சத்தத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நாளைக்கு நாராயணனுக்கு பரீட்சை இருக்கு, தெரியுமா உனக்கு? சரி சரி, அப்துல் கரீம் கான் தான் பாடுறார். அதிர்ப்தம் நாராயணன் எப்படி படிக்கிறான்? ரேங்க் கார்டில் நீங்கள் தானே கையெழுத்து போடுறீங்க, நான் கவனிக்கிறதே இல்லை. காச்சாவியுமாக தனிமையான வேறொரு பயணத்துக்கு புறப்பட்டபடியே அவர் சொன்னார். அவர் பதிலில் வாடி போன என் முகத்திற்கு ஒரு விளக்கம் தேவை என்று கூட அவருக்கு தோன்றியிருக்கலாம். நான் ஒரு நாடக நடிகர் தானே. நாடகம் தான் வாழ்க்கை. தினசரி வாழ்க்கையிலிருந்து வழக்கமான செயல்களை அறுத்தெழுகிற ஒரு வாழ்க்கை தான் நாடகம். பேசிக்கொண்டே சிரித்தபடி வெளியே போன மூந்தனை எனக்கு இப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் நாடக நடிகரின் நாடக சங்கம் டெல்லியில் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கு. கமானி ஆடிட்டோரியத்தில் கடைசியாக அவர் நடத்திய நாடகத்தின் முதல் காட்சி முடிந்தபோது நான் வழக்கம் போல மூதனை பாராட்டுவதற்காக, அந்த முதல் காட்சி முடிந்த உடனே இவ மூதனை பாராட்டுறதுக்காக மேலே ஏறி இந்த சைடு போவான். இந்த சைட்ல தான் எப்பயும் மேக்கப் ரூம் இருக்கும். இப்போ அந்த போக்கஸ் லைட்ல அப்படியே இருந்துட்டு இருக்க ஒரு அறை நிர்வாகத்தில் எல்லாருமே அப்படிலாம் இருப்பாங்க. ஒரு சார்ஃப் போட்டு, ஒரு சட்டி போட்டு, அல்லது ஒரு துண்டு கட்டி, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் அந்த ஃப்ளட் லைட்லேயே கண்கள் பட்டதுனால நல்ல சக்க சிவந்த கண்களோட மூந்தன் வந்து நின்றுட்டான். இப்போ இவளை பார்த்த உடனே அவன் வந்து சொல்லுவான், கார் சாவி விட்டு நீ வீட்டுக்கு போயிடு. ஏன் அப்படின்னு கேட்பாவான். ஒன்றும் இல்லை, இந்த நாடகம் ரொம்ப பிரமாதமாக வந்துருச்சு. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கான பெருமிதம். இந்த நாடகம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்துச்சு. நாளைக்கு காலையில் எல்லா பத்திரிகைகளும் எங்களை பற்றி எழுத போகிறாங்க, எங்கள் நடிப்பை பற்றிலாம் எழுத போகிறாங்க. அதை கொண்டாடணும் இல்லையா? அதனால் நாங்கள் மௌரியா ஹோட்டலுக்கு போய் ஒரு டிஸ்கோ போகிறோம். ஆனால் நீ குழந்தைங்களை கூட்டின்னு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு வந்து துக்கம் தாங்க. ஏன்னா இவன் அப்படி பார்க்கும்போது எல்லா மனைவிகளையும் எல்லா கணவர்களும் கூட்டின்னு போவான். இவன் மட்டும் நீ வீட்டுக்கு போயிடு சொல்லுவான். இப்போ வந்து இவளுக்கு கார் ஓட்டவே முடியாது. அங்கே வந்து கார் ஓட்ட முடியாது, பயங்கர துக்கம் துக்கமாக வரும். அப்புறம் குழந்தைங்க பார்த்துடக்கூடாது என்பதனால ரகசியமாக பிடிப்பாங்க சார் அப்படிங்கிற அந்த மாதிரி அவர் சொல்கிறா. காரை ஒரு இடத்துல நிறுத்துட்டு ஸ்டேரிங் மேலே நான் படுத்துருந்தேன். என் குழந்தைகள் பார்த்துடக்கூடாதுன்றதுனால ஒரு ரகசிய குடிகாரனை மாதிரி அழுது தீர்த்தேன் அப்படின்னு சொல்றேன். மூந்தனுடைய பாசிட்டிவான இடங்கள், நெகட்டிவான இடங்களை இந்த கதைகளை நம்ம சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ அதிகாலை 3 மணிக்கு மூந்தன் வரலாம். வந்தோடனே குழந்தைகள் முன்னால் அழாமல் இருப்பதற்காக போகிற வழியில் அவன் 3 மணிக்கு வந்து போகிற வழியில் கான் பஜாரிலிருந்து உனக்காக நான் வாங்கின ஆர்கிட் அப்படின்னு பளபளப்பான காகிதத்தில் சுற்றப்பட்ட ஒரு நீண்ட பூச்செண்டை மூந்தன் என் மார்பின் மீது வைத்தான். நீண்ட கூர்மையான முனையுடன் கூடிய மலர்ந்திராத மஞ்சள் சிவப்பு நிறத்திலிருந்த 5 இதழ்களை கொண்ட பூக்கள் எனக்கு புதுமையாக இருந்தது. நான் பட்டனை எல்லாம் மறந்து என் இடக்கையை மூந்தனின் கழுத்தை சுற்றி வளைத்தபடி பழைய ஓப் மரங்களின் சுவையுள்ள அவருடைய விஸ்கி உதடுகளை குடித்தேன். சைலிஜாவுக்கு பேட்டில் அவர் பயங்கர பாராட்டு. நான் யாருமே விஸ்கி உதடுகளை குடித்தேன் அப்படின்னு தரிசப்படணும். அது வந்து உச்சம். அந்த படைப்பில் கதையும் போது தான் அந்த அர்த்தம் வந்து எழுத முடியும். ஒரு விளையாட்டு வீரர்களைப் போல, தப்பில் விளையாடும் வீரர்களைப் போல நடிகனாக இருந்த மூந்தன் அவருடைய உடம்பை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருந்தார். அதனால் அவர் எப்பொழுதும் ஒரு நல்ல காமுகனாகவும் இருந்தார். ஆனாலும் எங்கேயோ ஒரு நெருக்கமின்மையை நான் உணர்ந்தேன். இந்த இடம் தான் அந்த கதையினுடைய வேற ஒரு ட்ராக் துண்டு. இந்த இடம் ரொம்ப நுட்பமாக ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு கணவனை வந்து அவதானிக்கிறார் அப்படின்றது வேற மாதிரியான ஒரு இடத்த வந்து மாதவன் நேரத்தில் எழுதுகிறார். ஆனாலும் இங்கேயோ ஒரு நெருக்கமின்மையை நான் உணர்ந்தேன். அவருடைய ஒவ்வொரு சரணமும் ஒவ்வொரு வார்த்தையும் நாடக வசனங்கள் போல பின்னால் இருந்து யாரோ சொல்லி கொடுத்திருந்ததாக எனக்கு தோன்றியது. அவன் பேசுகிற ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னாடி யாரோ ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோன்றியது. நான் மூந்தனின் நடிப்பை ட்ரெஸ் சர்க்கிளில் அமர்ந்து பார்க்கும் ஒரு பார்வையாளர் மட்டுமே, நாங்கள் இருவர் மட்டுமே அமர்ந்திருக்கும் போதெல்லாம் கூட ஒருவேளை நான் தனித்திருப்பேன், இல்லையெனில்
எங்களோடு அரூபமாக யாரோ நாடகம் சொல்லி கொண்டிருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு மூன்றாம் நபர் எங்கள் கூடவே இருப்பதாக எனக்கு தோன்றியது. முகுந்தனின் மரணத்துக்கு பிறகு இரங்கல் தெரிவிக்க வந்தவர்களின் முகங்களை அவர்களுக்கு தெரியாமல் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர்களின் நெற்றிக் கோடுகளில், கடைக்கண்களில், கை அசைவுகளில் முகுந்தனுடனான பிரியத்தை விடவும் விருப்பம் நிறைவேறாமல் போனதால் உண்டான மரண வருத்தம் தான் இருந்தது. ரசிக்க வைத்துக் கொண்டிருந்த ஒரு நாடகம், ஒரு காட்சி எதிர்பாராத ஒரு வேளையில் முடிந்து போனதால் ஏற்பட்ட மன வருத்தம். எம்ஜிஆரும் ஜான் லெனனும் எல்லிஸ் பிரீஸும் இறந்தபோது ஏற்பட்ட சமூக துக்கத்தின் சிறிய மிகச்சிறிய பாதிப்பு அவ்வளவுதான். மரணமடைந்த ஒரு நடிகனை பலரும் ஆராதித்திருந்தாலும் யாருக்கும் அவனிடம் ஆழ்ந்த துக்கம் இருந்ததாக எனக்கு தோன்றவில்லை. என் நினைவில் மூந்தனின் மரணத்தில் அதீத துக்கத்தை வெளிப்படுத்திய ஒரே ஒரு சப்தம் மட்டுமே கேட்கிறது. அவனுடைய இறுதிச் சடங்கில் வெள்ளையாக உயரமாக கருப்பு சல்வார் கமிஷின் உள்ளே ஒரு கொடி போல படர்ந்திருந்த அந்த பெண்ணின் அடக்க முடியாத அழுகை மட்டுமே மீண்டும் மீண்டும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அவளை பற்றி முகுந்தனின் பால்ய சிநேகிதன் பிரேமிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன். மரணத்துக்கு சற்று முன்பான சில வருடங்களில் முகுந்தன் பிரேமிடமிருந்து அகன்று கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. அதிக தூரம் ஓடும்போது உறவுகள் கூட மூச்சு வைத்து நின்று விடுகின்றன. அதனால் சமீபத்தில் முகுந்தனுக்கு நெருக்கமாயிருந்த பத்திரிகையாளன் அனில் சக்சோவை போனில் அழைத்தேன். அவன் தனிமையில் இருந்தான். முதல் அழைப்பிலேயே போனை எடுத்தான். அனில் முகுந்தனின் இறுதிச் சடங்கில் அதிகமாக அழுத அந்த உயரமான பெண்ணை உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். தெரியலையே, நானே உங்களை கேட்கலாம் என்று நினைத்தேன். இதற்கு முன்னால் நான் அந்த பெண்ணை பார்த்ததில்லை. ஒருவேளை முகுந்தன் அலுவலகத்தில் பிஓ, பிஏ, ஸ்டெனோ அந்த மாதிரி இல்லை இல்லை, அங்கே இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும். நாடக சங்கத்தில், டெல்லி நாடக சங்கத்தில் அங்கேயும் இந்த பெண் இல்லை. அங்கே இருக்கிற எல்லோருக்கும் எனக்கு பழக்கம் இருக்கிறது. அடுத்ததாக முகுந்தனின் நாடகங்களை எப்போதும் தயாரித்திருந்த ரவி மின்ஹசாயித்தான் நான் போனில் அழைத்தேன். ரவிக்கு அவளை தெரிந்திருந்தேன். அவள் பெயர் நளினி நாயர். நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் நாடகம் பயிற்றுவிப்பவள். வயது 25க்குள் தான் இருக்கும். ஸ்கூல் ஆஃப் டிராமாவின் 1993 வருட மாணவி. அவள் அடிக்கடி முகுந்த நடிக்கும் நாடக ரிஹர்சல் பார்க்க தன் மாணவர்களுடன் வந்திருந்தாள். திருமணம் ஆகாதவள். பெங்காலி மார்க்கெட்டின் காலேஜ் லைனின் ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் கொண்ட பிளாட்டில் அவள் வசிக்கிறாள். மரணத்துக்கு பிறகான இன்னொரு சடங்கு எங்கள் வீட்டில் பாக்கி இருந்தது. முகுந்தனின் புகைப்படத்தை பெரிதாக்கி வீட்டில் வைப்பது தான் அது. அம்மாவும் குழந்தைகளும் நானுமாக அழகுக்கு பொருள் சொன்ன 35 வயதுடைய முகுந்தனின் ஒரு புகைப்படத்தை அப்படி பெரிதாக்க தீர்மானித்தோம். பெங்காலி மார்க்கெட்டில் ரமா ஸ்டுடியோவில் இருந்து பெரிதாக்கி லேமினேட் செய்த முகுந்தனின் படத்தை வாங்குவதற்காக நான் கார் எடுத்துக்கொண்டு போன எனக்கு திடீரென நளினியை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. கதவை திறந்தவுடன் அவள் என்னை எதிர்பார்த்து இருந்தவளாய், நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் என ஆரம்பித்தாள். இப்படி கதை சொல்றாள். திடீர்னு போயினே இருந்தா எந்த இலக்குமே இல்லை. திடீர்னு நளினியை போய் பார்த்தா தான் தோணுது. அவள் ஃப்ளாட்டை போய் கதவை தட்டுறாள். அவள் வந்து நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த டைலாக் வந்து அப்படி ஆரம்பிக்குது. நளினியின் அறை பெரிதாக இருந்த போதிலும் கெட்டியான கைத்தறி திரைச்சீலைகளுக்குள் அரித்து உள்ளேறிய வெளிச்சம் அதை சிறிதாக்கி காண்பித்தது. அங்குமிங்குமாக போடப்பட்டிருந்த பிரம்பு நாற்காலிகளும் தரையில் போடப்பட்டிருந்த மெத்தைகளும் அறையின் எளிமையை கூட்டி காண்பித்தது. அதன் மூலையில் ஒரு ஒற்றை ஸ்பாட்லைட்டின் கீழே அவள் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த பாரம்பரியமான உருளிகளும் கிண்டிகளும் பெரிய ஒரு விளக்கும் சிறிய ஒரு மரக்காவும் நாடகத்தன்மையோடு இருந்தன. மேஜை மீது சின்ன பூந்தொட்டியில் வட்ட வடிவமான ஒரு கள்ளிச்செடியும் நாடக அரங்கில் மூந்தனுடன் நளினி சேர்ந்து நிற்கும் ஒரு படமும் இருந்தன. சுவரில் சதுரங்க கட்டங்கள் போல இருட்டிலும் வெளிச்சத்திலுமாக இடம் விட்டு முகுந்தன் புகைப்படம் எடுத்த திபெத்திய அகதிகளின் முகங்கள் ஒரு பலகையில் வரிசையாக ஒட்டப்பட்டிருந்தன. எதனால் நான் வருவேன்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை நீங்கள் எப்படி இங்கே வர வேண்டியவங்க தானே? எனக்கு புரியலையே. இல்லை முகுந்தன் ஒன்றும் சொல்லையா? என்ன சொல்ல? ஒன்றும் இல்லை. என்ன?
என்னுடைய குரல் வேறொன்றாக என கேட்கட்டது. டீ போடட்டுமா? நளினி சாந்தமான குரலில் கேட்டாள். சமையலருக்கு நகரும் அவளுக்கு முன்னால் வழிமறித்தபடி நின்று கொண்டு நான் கேட்டேன், என்னன்னு சொல்லு, எதை மூந்த என்கிட்ட சொல்ல. ஒன்னும் இல்லை, நளினி கண்களை தாழ்த்தியபடி சொன்னாள். என்னன்னு சொல்லு, நான் அவளை பிடித்து உலுக்கினேன். சட்டன நளினி கூச்சமற்றவளாக மாறுவதை நான் உணர்ந்தேன். அபூர்வமான இடம், சட்டன நளினி கூச்சமற்றவளாக மாறுவதை நான் உணர்ந்தேன். நாங்கள் காதலர்களாக வாழ்ந்தோம் அப்படின்னு போய் நான் அழத் தொடங்கினேன். என்னை தனியாளாக்கி சில துணிகளை எடுத்துக்கொண்டு நளினி குளியலை வைக்கிறாங்க அவர் சொல்லிட்டு அவள் குளிக்க போயிட்டார். 5 நிமிடத்தில் திரும்பி வந்து அவள் ஒரு மயில் இறகின் பச்சை நிறமுள்ள உடையை அணிந்திருந்தாள். உடையின் ஓரங்களில் இருந்த பிளவுகளின் வழியாக அவருடைய மினுமினுப்பான ரோமங்களில் இல்லாத கால்களை காண முடிந்தது. சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு உதட்டிலும் இமைகளிலும் பளபளக்கும் சாயத்தை பூசியபடியே, எனக்கு இன்றைக்கு ஒரு விருந்துக்கு போக வேண்டும் என்றார். எனக்கு அழுகை ஒரு பழக்கமாகவே மாறியிருந்தது. அதனால் நான் என் மனதறியாமல் தேம்பிக் கொண்டிருந்தேன். நளினி அலமாரியை திறந்து ஒரு பழைய நாகப்பட மாலையை வெளியே எடுத்தார். அதன் பச்சை கற்கள் அவருடைய உடையின் பச்சை நிறத்தை மேலும் ஒளிரச் செய்தன. நாகப்பட மாலையின் பழைய தன்மையை அவள் அணிந்திருந்த மேற்கத்திய உடையுமாக பொருந்திய போது அபூர்வமான ஒரு அழகு உண்டானது. அவளை எப்போதும் முடியில் விரல் கோதும் இடக்கண்ணை சிமிட்டும் முகுந்தனின் ஊடாக பார்க்க தொடங்கிய போது என் அழுகையின் சப்தம் அதிகமானது. இம்முறை ரொம்ப நாட்களுக்கு பிறகு என் மன விகாரங்களுக்குள் தட்டி எழுப்பப்பட்ட பொறாமையால் நான் அழுதேன். முகுந்தன் தான் எனக்கு இப்படி அலங்காரம் செய்ய கற்றுக் கொடுத்தார். எப்படி? அழுகையை அடக்க காத்திருந்த நான் கேட்டேன். இப்படி புதிய மேற்கத்திய உடையுடன் ஒரு பார்ட்டியின் பாரம்பரிய நகையாகிய நாகப்பட மாலை. முகுந்தன் இது ஷேக்ஸ்பியர் மாடல் என்று தான் சொல்லுவார். ஷேக்ஸ்பியர் மாடல் நான் கேட்டேன். அவர்களுக்கிடையில் ஒரு சங்கீத மொழியே உண்டாயிருந்ததாக எனக்கு தோன்றியது. ஆமாம், முகுந்தன் சொல்வது போல ஷேக்ஸ்பியர் லத்தீன் பெயர்களுடனான கொஞ்சம் வார்த்தைகளை கொண்டு மாலை கோர்க்கிறார். இடையில் சிறிய இடி முழங்குவது போல ஒரு தனித்த ஆங்கில வார்த்தையும் போடுவார். பார்ட்டியின் பழமையான இந்த நாகப்பட மாலையைப் போல முகுந்தனின் பாவனைகளோடும் அசைவுகளோடும் தான் நளினி இதை சொன்னார். அது அவர்களின் நெருக்கத்தை மிகவும் துல்லியமாக எடுத்து காட்டுவதாக எனக்கு தோன்றிய போது நான் நளினியை வெறுத்தேன். சில காதலிப்பது போல நான் தீவிரமாக வெறுத்தேன். உனக்கு நாகப்பட மாலை, எனக்கு விதவை கோலம். என்னுடைய சில நேரங்களில் கணவன் உன்னுடைய விருப்பத்துக்குரியவன். எனக்கு தினப்பத்திரிகைக்கும் மளிகை கணக்கிற்கும் கரண்ட் பில்லிற்கும் காசு கேட்கப்பட வேண்டியவன் உனக்கு ஷேக்ஸ்பியர் சொல்லித் தருபவன். எனக்கு என்னுடைய புதிய அலங்காரத்துக்கும் நான் பூசிய அத்தருக்கும் அவனின் கவனத்தை திருப்பி வாழ்த்து பெற வேண்டியவன் உனக்கு அலங்காரம் செய்தே கொடுப்பவன். எனக்கு உனக்கு முன்முழுத்தபடி பெங்காலி மார்க்கெட்டுக்கு நான் காரை ஓட்டி கொண்டிருந்தேன். மூந்தனின் புகைப்படம் கொடுத்திருந்த ஸ்டுடியோவுக்கு முன்பாக காரை நிறுத்துவதற்காக இடத்தை தேடிக்கொண்டிருந்த நிமிடத்தில் சட்டென நான் காரை வந்த வழியே திருப்பினேன். பின்னர் படிகளை தாவி தாவி தாண்டுவது போல ஒவ்வொரு கேராக மேலேற்றினேன். 1-2 முறை என்னை பிடித்து குடுக்கிய பிறகு வண்டி வேகம் பிடித்தது. மண்டி ஹவுஸின் முன்னால் ஒரு பெரிய வட்டத்தின் வளைவில் வேகமாக காரை திருப்பிய போது சக்கரங்கள் ஆழ தேய்ந்து டயரின் நீண்ட அடையாளங்களை சாலையில் பதித்தது. அந்த இரவு தூங்க முடியாது என்று எனக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது. ஆனால் தொடர்ந்த பல இரவுகளிலும் நான் தூங்கவில்லை. முகுந்தனையும் நளினியையும் ஒன்றாக நான் நினைத்து கொண்ட போது முக்கியமாக அவர்களை நிர்வாண கோலத்தில் நான் நினைத்து பார்த்தபோது என்னால் நிற்க நடக்க யோசிக்க முடியாமல் நான் வீட்டின் அறைகளில் இருந்த அறைகளுக்கு நடந்தபடி என் எண்ணங்களை தேய்த்தேன். ஒரு நாள் இரவு தூக்க மாத்திரையால் கூட அழுத்தி மங்க வைக்க முடியாத உணர்வுடன் நான் சமையலறையின் அலைமாரியை திறந்து முகுந்தன் விட்டு சென்ற விஸ்கி சேகரிப்பிலிருந்து கிளைடன் பிரிட்ஜின் பச்சை பாட்டில் திறந்து அளவை பார்க்காமல் ஐஸ் கட்டிகள் நிறைந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றி இருண்ட வரவேற்பு அறைக்கு போய் உட்கார்ந்தேன். அங்கே திறந்திருந்த டிவியின் ஒற்றை வெளிச்சம் மட்டுமே இருந்தது.
அதன் இருட்டு இருட்டும் வெளிச்சமும் வெளிச்சத்தையும் பார்த்தபடி குளிர்ச்சியால் வேர்த்து போன தமிழரிலிருந்து விஸ்கி குடிக்கும் போது பின்னால் அம்மா நின்று கொண்டிருப்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தேன். பாவம், என் உடையை தடவிவிட்டு கொண்டு அம்மா சொன்னார். அம்மாவின் கையை விலக்கி நான் குதித்திருந்து படுக்கை அறைக்கு நடந்தேன். அறைக்கதவை அரைந்து சாத்திய பிறகு தலையணைகளை ஒவ்வொன்றாக சுவற்றை நோக்கி தூக்கி எறிந்தேன். கதவின் வெளியில் அதை தட்டும் தைரியமின்றி அம்மா ஒதுங்கி நின்றார். இரண்டாவது முறை நான் நளினியை கனிஷ்கா ஹோட்டலின் காஃபி ஹவுஸில் தான் பார்த்தேன். அந்த காலையில் அவள் போனில் என்னை கூப்பிட்டிருந்தாள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நான் வீட்டிலிருந்து வெளியே செல்ல புறப்பட்ட போது அம்மாவும் குழந்தைகளும் முகுந்தனின் புகைப்படத்தை மறக்காமல் வாங்கி வர சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தினார்கள். காபி ஹவுஸில் நாங்கள் அமர்ந்த இடத்துக்கு நேராக பார்க்கும்போது கண்ணாடி கதவுகளுக்கு அப்பால் நீல நில தண்ணீருடன் நீச்சல் குளம் தெரிந்தது. சோவியத் யூனியன் உடைந்த பிறகு பல நாடுகளாக சிதறி விழுந்த பாகங்கள் அதில் நீந்தி கொண்டிருந்தன. சுருண்ட தங்க நிறமுடைய சதை தரைச்சி மிகுந்த காணப்பட்ட ஒரு அழகன் தண்ணீரிலிருந்து துளித்துளியாக உயர்வதை நளினி கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்தான். நான் புன்னகையை அடக்கியபடியே கேட்டேன், எதற்கு என்ன பார்க்கணும்னு ஆரம்பிச்சேன் கூப்பிட்டேன். நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். முகுந்தன் அதை பற்றி சொல்லாமல் இருந்ததிலிருந்து முதல் முதலாக தைரியம் என்றிருந்ததாக எனக்கு தோன்றியது. அதை தீர்க்கத்தான் கூப்பிட்டேன். உன் சில நேரங்களில் காமுகனிடம் ஒரு நன்றி கடன் இல்லையா? முகுந்தன் எப்போதும் என்னுடன் இருந்தார். ஒரு வேளை இப்பொழுதும் அவர் கண்கள் கலங்க தொடங்கின. முதன் முதலாக நான் நாடகத்தில் தலைகாட்டிய போது மேடை கூச்சத்தை போக்க என்னை இந்தியா கேட்டின் புல் படுக்கையில் நடக்க வைத்த முகுந்தன். அப்புறம் என்னவெல்லாம் நான் சமையல் செய்யாத நாட்களில் ஜும்மா மசூதியின் கரீம்ஸிலிருந்து உருமாலி ரொட்டியும் கறி குருமாவும் வாங்கி கொண்டு வந்த முகுந்தன். அப்புறம் உனக்கு சுகமில்லாத போது முகுந்தன் எப்படி ஐஎன்ஏ மார்க்கெட்டிலிருந்து நொய்யரிசி வாங்கி வந்து கஞ்சி வைத்து தந்த முகுந்தன். இரவு பகல் உன்னுடைய கையை பிடித்தபடி பக்கத்திலேயே இருந்த முகுந்தன். ஆமாம், குளிர்ந்த நீரில் தவளை முக்கி எடுத்து நெற்றியில் ஒத்தளம் தரும் முகுந்தன். ஜுரம் சரியான போது உன்னை விட்டுவிட்டு தனியாக காரை ஓட்டியபடி பல வாரங்கள் காணாமல் போகும் முகுந்தன். இல்லை, ஜுரம் சரியான போது எனக்கு ஓய்வு தேவை என நினைத்து தரம்சாலையில் மொல்லோயிட் கஞ்சிற்கு காரில் என்னை அழைத்து கொண்டு போன முகுந்தன். அங்கே நான் காண்பித்த திபேத்தியர்களின் அகதி முகங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக புகைப்படம் எடுத்த முகுந்தன். முதன் முதலாக முகுந்தனிடம் எனக்கு பகை தோன்றியது. ஸ்டோரி தலர்ந்து இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் நடந்த அந்த உரையாடல அவர்கிறார். முதன் முதலாக முகுந்தனிடம் எனக்கு பகமை இருந்தது. கோபம் என்னை சுற்றி சுழன்று கருப்பாக மிளற தொடங்கியது. கோபம் புருவங்களுக்கிடையில் நெற்றியின் நடுவில் கருகருவென குத்தும் ஒரு நரம்பும் கூட தான். நான் கண்மூடி கையை துழாவிய போது தேநீர் தட்டில் வெள்ளி பூசிய கனமான சர்க்கரை கிண்ணம் தான் என் கையில் கிடைத்தது. நான் அதை எடுத்து காபி ஹவுஸுக்கும் நீச்சல் குளத்துக்கும் இடையிலான கண்ணாடி சுவரை நோக்கி வேகமாக இருந்தேன். சர்க்கரை பனி பழிவது போல சிதறியது. கண்ணாடி சிதறும் சப்தம் கேட்டு வெளிநாட்டினரான நீச்சக்காரர்களின் வெயில் இன்னும் சிவக்க வைக்காத வெள்ளை முகங்களில் மேலும் வெளியின. என்னை சுற்றி ஓட்டல் பணியாளர்கள் சூழ்ந்தனர். மேஜை மீது தலை வைத்து அழுது கொண்டிருந்த எனக்கு நளினியும் அவர்களுமாக பேசிக் கொண்டது என்னவென்று ஞாபகம் இல்லை. நளினி என்னை பிடித்து எழ வைத்து அனைத்தபடி மெதுவாக நடத்தி கூட்டி வந்து காரில் கொண்டு வந்து ஏற்றினார். வீட்டை வந்தடைந்த போது குழந்தைகள் இருவரும் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். அப்பாவோட போட்டோ நாராயணன் திக்கியபடி கேட்டான். அப்பாவின் போட்டோ டோரி கேட்டார். முகுந்தனின் போட்டோ அம்மாவும் விசாரித்தார். வாங்கிட்டு வரல, நான் அலறியபடியே சொன்னேன். பிறகு படுக்கையறைக்கு சென்று கதவை தாழிட்டேன். 5-6 நாட்கள் கடந்த போதுதான் நளினி என்னை போனில் அழைத்தாள். கொஞ்சம் வர முடியுமா? எனக்கு உங்களை அவசியம் பார்க்கணும். நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும்? நான் உன்னை பார்க்க விரும்பலை. இல்லை, எனக்கு உங்களை தவிர வேற யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்தே ஆகணும். நளினியின் குரல் உடைந்தது. அவருடைய அறையின் அழகும் ஒழுங்கும் மாறியிருந்தன. கள்ளிச்செடியும் முகுந்தனுடனான அவனுடைய போட்டோவும் வைக்கப்பட்டிருந்த மேஜை மீது எறும்பு ஊர்ந்திருந்த எச்சில் பாத்திரங்கள் சிதறி கிடந்தன. கட்டிலில் அவருடைய அழுக்கான இரவு உடை,
தரையில் பாதி குடித்து வைத்திருந்த தேநீர் கோப்பையில் ஏடு படிந்திருந்தது. நான் கர்ப்பமாயிருக்கிறேன் லவ்னி சொன்னேன். 4-5 முறை மனதில் சொல்லி பார்த்த பிறகுதான் நான் கேட்டே விட்டேன், என்ன முடிவெடுத்திருக்கிறாய், கொல்லவா வளர்க்கவா? வீட்டின் படுக்கையறை சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த சோர்வூட்டும் நாளில் எடுத்திருந்த 6 மாத குழந்தையான முகுந்தனின் புகைப்பட நினைவில், குழந்தை பருவ நாராயணனின் நினைவில், சிவந்த கண்களும் நீண்ட மூக்கும் கொண்ட சிசுவான முகுந்தனை நான் யோசித்து பார்த்தேன். உயிரோடு இருக்கும்போது மீசை வைக்காமல் இருந்ததால் மூந்தனை ஒரு குழந்தையாக கருதுவது எனக்கு எளிமையாக இருந்தது. உள்ளே சென்று உடைமாற்றி வந்த நளினி, என்னுடன் கிளினிக்கு வருகிறீர்களா என்றாள். அதற்கு நானே தான் வரணுமா? உங்களிடம் இல்லாமல் இதை நான் வேறு யாரிடம் சொல்ல முடியும்? வெளியே வந்தபோது கை நடுக்கம் காரணமாக என்னால் கார் ஓட்ட முடியாது என்று நம்பினேன். ஒரு ஆட்டோவில் நாங்கள் கிளினிக்கு போகணும். அங்கே சென்று கருச்சிதைவு முடிந்து வெளியேறும் வரை நாங்கள் வெவ்வேறு நிசப்தங்களில் மூழ்கினோம். டாக்ஸியில் திரும்பும் போது மருந்து வாசனையோடு இருந்த நளினி எனக்கு நெருக்கமாக அமர்ந்திருந்தாள். சட்டென அவள் என் தோளில் தலை வைத்து உறக்க அழ ஆரம்பித்தாள். நான் குழந்தையாக இருக்கும்போதே என் அம்மா இறந்துட்டாங்க. நான் நளினியின் தலைமுடியை விரல்களால் வருடத் தொடங்கினேன். கொஞ்ச நாட்களாக தலைக்கு குளிக்காமல் இருந்ததால் அவளுடைய முடியில் சிக்கி பிடித்திருந்தது. அடுத்த சனிக்கிழமை நளினியை நானே போனில் அழைத்தேன். சாப்பிட வரையா? இன்னைக்கு குழந்தைங்களுக்காக மாங்காய் கொட்டை இறால் குழம்பு வைத்திருக்கேன். நான் வரேன், குழந்தைகளையும் பார்க்கலாமே. வர வழியில் பெங்காலி மார்க்கெட் ரமா ஸ்டுடியோவுக்கு போய் பெரிதாக்கி லேமினேட் செய்ய கொடுத்துருக்கிற மூந்தனின் படத்தை வாங்கிட்டு வந்துடுறியா? தோழிதான் மூந்தனின் போட்டோவை கட்டிய கயிற்றை பிரித்தார். குழந்தைகள் இருவரும் அதை வீட்டின் ஒவ்வொரு சுவற்றிலும் வைத்து பார்த்தார்கள். கடைசியில் நளினி படுக்கை அறையின் தனிமைதான் மூந்தனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று குழந்தைகளை சம்மதிக்க வைத்தார். சமையல் அறையில் மூந்தனுக்கு விருப்பமான உணவு வகைகளை அவசரமாக செய்தேன். தேங்காய்ப்பூ போட்ட கோஸ் பொரியல், தக்காளி ரசம், சாம்பார், பருத்த வெண்டைக்காய் பச்சடி, மாங்காய் போட்ட இறால் குழம்பு, கடைசியில் இனிப்பிற்கு காரமல் கஸ்டர்ட். நளினி குழந்தைகளின் அறையில் மற்றொரு குழந்தையாக விளையாடி கொண்டிருந்தார். அதற்கிடையில் அம்மா நளினியின் குடும்பம் குறித்தும் உறவினர்கள் குறித்தும் விசாரித்து முடித்து கொண்டிருந்தார். சாப்பாடு முடிந்த பிறகு டோரி நளினியிடம், ஆண்டி எங்களுக்கு ஒரு கதை சொல்றீங்களா என்று கேட்டான். ஒரு கதை நாராயணனும் கேட்டான். சரி, நளினி நரவேற்பறையின் கார்பெட்டில் குழந்தைகளை உட்கார வைத்தாள். நீங்கள் முன்வரிசை பார்வையாளர்கள், அக்காவும் அம்மாவும் பின்னால் இருக்கும் நாற்காலியில் உட்காருங்கள், அது பால்கனி. நளினி எங்கள் எதிரில் முதுகு காட்டி நின்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் எங்களை நோக்கி திரும்பிய போது முகுந்தனைப் போல தன் தலைமுடியினூடாக விரல்களால் வருடினாள். அடுத்த நிமிடம் இடக்கண்ணை சிமிட்டியபடி நாசி புடைத்து முகுந்தன் செய்வது போல நளினி சட்டென கண்களால் சிரித்தாள். கைகளை பரப்பி கல்லினை ருசிப்பது போல ஒவ்வொரு எழுத்தின் முழுமையான ருசியறிந்து முகுந்தன் சொன்னார், இனி நான் ஒரு கதை சொல்லப் போகிறேன். என் அம்மா